हर वणक्कम काशी, वणक्कम तमिलनाडु। कार्यक्रम में उपस्थित उत्तर प्रदेश की गवर्नर आनंदीबेन पटेल, मुख्यमंत्री श्रीमान योगी आदित्यनाथ जी, केंद्रीय कैबिनेट में मेरे सहयोगी श्री धर्मेंद्र प्रधान जी, श्री एल मुरुगन जी, पूर्व केंद्रीय मंत्री पोन राधाकृष्णन जी, विश्व प्रसिद्ध संगीतकार और राज्यसभा के सदस्य इलैया राजा जी, बीएचयू के वाइस चांसलर सुधीर जैन, आईआईटी मद्रास के डायरेक्टर प्रोफेसर कामकोटी जी, अन्य सभी महानुभाव और तमिलनाडु से मेरी काशी में पधारे सभी मेरे सम्मानित अतिथिगण, देवी और सज्जनों, विश्व के सबसे प्राचीन जीवन शहर काशी की पावन धरती पर आप सभी को देखकर आज मन बहुत ही प्रसन्न हो गया, बहुत ही अच्छा लग रहा है। मैं आप सभी का महादेव की नगरी काशी में काशील तमिल संगमम में हृदय से स्वागत करता हूं। उत्तर प्रदेश गवर्नर तिरुमदी आनिंदीबेन अवर्गले, उत्तर प्रदेश मानिल मुदल्वर योगी आदित्यनार अवर्गले, मध्य अमैत्रवियल सहाकल धर्मेंद्र प्रधान अवर्गले, मुरुगन अवर्गले, उलह पुगल पेट्र இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உலகத்திலேயே பழமையான வாழ்க்கை வரலாற்றை கொண்டிருக்கின்ற இந்த காசி மாநகருக்கு காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹமாரே தேஷ் மே சங்கமோ கி படி மஹிமா படா மஹத்வ ரஹா ஹை, நதியோ ஆர் தாராவோ கே சங்கம் சே லேகர் விசாரோ விசார் தாராவோ ஜ்ஞான் விஜ்ஞான் और समाजों संस्कृतियों के हर संगम को हमने सेलिब्रेट किया है। ये सेलिब्रेशन वास्तव में भारत की विविधताओं और विशेषताओं का सेलिब्रेशन है, और इसलिए काशील तमिल संगमम अपने आप में विशेष है, अद्वितीय है। नम्मुडैय इंडिय तिरुनाट्टिल संगम तिरुविळाक्कल संगमंगल எப்போதுமே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அது நதிகளின் சங்கமமாக இருக்கட்டும், கொள்கைகள் எண்ணங்களின் சங்கமமாக இருக்கட்டும், ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சமூகம் கலாச்சாரம் இவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சங்கமம் ஒவ்வொன்றையும் நாம் ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாடு பல வேற்றுமைகள் சிறப்புகள் கொண்ட ஒரு நாடு, அதை கொண்டாடவே இப்படிப்பட்ட ஒரு சங்கம திருவிழா காசி தமிழ் சங்கமம். தன்னுடைய இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளிலே ஒரு தனித்துவம் சிறப்பு கொண்டிருக்கிறது. ஆஜ் ஹமாரே சாம்னே एक और पूरे भारत को अपने आप में समेटे हमारी सांस्कृतिक राजधानी काशी है, तो दूसरी ओर भारत की प्राचीनता और गौरव का केंद्र हमारा तमिलनाडु और तमिल संस्कृति है। ये संगम भी गंगा यमुना के संगम जितना ही पवित्र है।
ये गंगा यमुना जितनी ही अनंत संभावनाओं और सामर्थ्य को समेटे हुए है। काशी என்ற இந்த திருநகரம் பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அதை போலவே தமிழ்நாடும் பழமை வாய்ந்தது, கலாச்சார பெருமை வாய்ந்தது. இந்த இரண்டு நகரங்களின் சங்கமம் இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த ஒரு மாத கால நிகழ்ச்சியின் மூலமாக நடக்கவிருக்கிறது. மே காசி ஓர் தமிழ்நாடு கே சபி லோகோ கா இஸ் ஆயோஜன் கே லிய ஹார்திக் பதாய் தேதா ஹூ. मैं देश के शिक्षा मंत्रालय और उत्तर प्रदेश सरकार को भी शुभकामनाएं देता हूं जिन्होंने एक माह के इस व्यापक कार्यक्रम को साकार किया है। इसमें बीएचयू और आईआईटी मद्रास जैसे महत्वपूर्ण शिक्षा संस्थान भी सहयोग कर रहे हैं। विशेष रूप से मैं काशी और तमिलनाडु के विद्वानों का, छात्रों का अभिनंदन करता हूं। काशी मकलकम தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் கல்வி அமைச்சகம், உத்தரப்பிரதேசத்தின் மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ் இரண்டும் இணைந்து ஏற்பாடுகளை கவனித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வித்வான்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, हमारे यहां ऋषियों ने कहा है, एको अहम बहुश्याम, अर्थात एक ही चेतना अलग अलग रूपों में प्रकट होती है। काशी और तमिलनाडु के कॉन्टेक्स्ट में इस फिलोसॉफी को हम साक्षात देख सकते हैं। நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு கொள்கை உள்ளது, ஏகோ அகம் பஹுஷ்யாம் என்பது அந்த கொள்கை. அதாவது ஒரே உண்மை, ஆனால் அது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது என்பதாகும். காசியும் தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். காசி ஓர் தமிழ்நாடு தோனோ ஹி சம்ஸ்கிருதி ஓர் சபியதா கே டைம்லெஸ் சென்டர்ஸ் ஹை. தோனோ க்ஷேத்ர சம்ஸ்கிருத் ஓர் தமிழ் ஜேசி விஸ்வ கி சப்சே பிராச்சீன் பாஷாவோ கே கேந்திர ஹை. காசி மே பாபா விஸ்வநாத் ஹை तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है। काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है। एक स्वयं में काशी है तो तमिलनाडु में दक्षिण काशी है। काशी कांची के रूप में दोनों की सप्तपुरियों में अपनी महत्ता है। काशियम तमिलनाडुम इरंड में தன்னுடைய கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது. இரண்டு இடங்களும் வடமொழி சம்ஸ்கிருதம், தமிழ் இரண்டு மொழியிலும் சிறந்து விளங்குகிறது. காசியினுடைய பாபா விஸ்வநாதும் ராமேஸ்வரத்தினுடைய ராமேஸ்வரரும் பெருமை சேர்க்கிறார்கள். காசி தமிழ்நாடு இரண்டும் சிவமயமானது, சக்திமயமானது. காசி தமிழ்நாடு இரண்டும் திருக்கோயில்களுக்கு பிரபலமானது. தமிழகத்திலே காசி தென்காசி என்ற ஊர் பிரபலமானது. காசி காஞ்சி இந்த இரண்டு நகரங்களும் ஏழு முக்கியமான நகரங்களில் ஒன்றானவை. காசி ஓர் தமிழ்நாடு தோனோ சங்கீத் சாகித்ய ஓர் கலா கே அத்புத் ஸ்ரோத் பி ஹை. காசி கா தபலா ஓர் தமிழ்நாடு கா தன்னுமாய். காசி மே பனாரசி சாடி மிலேகி தோ தமிழ்நாடு கா காஞ்சிவரம் சில்க் पूरी दुनिया में फेमस है। काशी தமிழ்நாடு இரண்டுமே கலை கலாச்சாரம் தங்களுடைய பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன. காசியிலே தபேலா என்றால் தமிழகத்திலே தன்னுமை சிறந்து விளங்குகிறது. காசியிலே காசிப்பட்டு சிறந்தது என்றால் தமிழகத்திலே காஞ்சிப்பட்டு சிறந்து விளங்குகிறது. தோனோ பாரதிய அத்யாத்ம கே சப்சே மகான் आचार्यों की जन्मभूमि और कर्मभूमि है। काशी भक्त तुलसी की धरती तो तमिलनाडु संत तिरुवल्लुवर की भक्ति भूमि। आप जीवन के हर क्षेत्र में, लाइफ के हर डायमेंशन में काशी और तमिलनाडु के अलग अलग रंगों में इस एक जैसी ऊर्जा के दर्शन कर सकते हैं।
காஞ்சியும் தமிழ்நாடும் பல்வேறு தலைவர்கள் யுக புருஷர்களின் ஜென்மபூமி. காசியிலே துளசிதாசர் பிறந்தார் என்றால் தமிழகத்திலே திருவள்ளுவர் பிறந்து தமிழின் பெருமையை வளப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தத்துவங்களை இந்த காசியும் தமிழ்நாடும் அளிக்க வல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆஜ் பி தமிழ் விவாஹ பரம்பரா மே காசி யாத்ரா கா ஜிக்ர ஹோதா ஹை, யானி தமிழ் யுவாவோ கே ஜீவன் கி நயி யாத்ரா சே காசி யாத்ரா கோ ஜோடா ஜாதா ஹை. யே ஹை தமிழ் திலோ மே காசி கே லியே அவினாசி பிரேம், ஜோ ந அதீத் மே கபி மீட்டா न भविष्य में कभी मिटेगा. यही एक भारत श्रेष्ठ भारत की वो परंपरा है जिसे हमारे पूर्वजों ने जिया था, और आज ये काशी तमिल संगमम फिर से उसके गौरव को आगे बढ़ा रहा है. தமிழகத்தின் திருமணங்களிலே காசி யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன்னர் திருமணத்தின் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. இவ்வாறு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நீண்ட பந்தம் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. சாத்தியோ காசி கே நிர்மாணம் காசி கே விகாசமே பி தமிழ்நாடு அபூத்பூர்வ யோகதான் தியா. தமிழ்நாடு மே ஜன்மே டாக்டர் சர்வபல்லி ராதாகிருஷ்ணன் பிஎச்யூ கே பூர்வ குல்பதி தே. उनके योगदान को आज भी बीएचयू याद करता है. श्री राजेश्वर शास्त्री जैसे तमिल मूल के प्रसिद्ध वैदिक विद्वान काशी में रहे. उन्होंने रामघाट पर सांगवेद विद्यालय की स्थापना की. ऐसे ही पट्टाभिराम शास्त्री जी जो कि हनुमान घाट में रहते थे, उन्हें भी काशी के लोग याद करते हैं. காசியை நிர்மாணித்ததில் காசியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். ஆப் காசி பிரமண் கரேங்கே தோ தேகேங்கே கி ஹரிச்சந்திர காட் பர் காசி காம் கோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் மந்திர் ஹை ஜோ கி எக் தமிழியன் மந்திர் ஹை. கேதார் காட் பர் பி 200 வர்ஷ புரானா குமார் சுவாமி மட் ஹை तथा मार्केंडे आश्रम है. यहाँ हनुमान घाट और केदार घाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं. இங்க நீங்கள் காசி நகரை சுற்றி பார்க்க இருக்கிறீர்கள். ஹரிச்சந்திர காட் என்கின்ற அந்த படித்துறைக்கு அருகிலே காசி காமகோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனை பார்ப்பீர்கள். இது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில். அதுபோலவே கேதார்காட் பகுதியில் 200 வருண்ட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது. ஹனுமான்காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள். தமிழ்நாடு ஏக் ஓர் மகான் விபூதி महान कवि श्री सुब्रमण्यम भारती जी जो कि महान स्वतंत्रता सेनानी भी थे, वो भी कितने समय तक काशी में रहे. यही मिशन कॉलेज और जयनारायण कॉलेज में उन्होंने पढ़ाई की थी. काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई. कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी. ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है. अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके
अपना गौरव और बढ़ाया है। तमिलनाटे मुख्य नबर महाकवि सुब्रमण्य भारतियार इंगे काशीले वांदिरुकरार पला आंडुकालं वांदिरुकरार अवर इंगे मिशन कल्लूरीलं जयनारायण कल्लूरीलं पडित्तिरुकरार काशीले दान अवर तन्नुडैय मुरुक्कु मीसैये वैक्क आरंभित्तार एन्रु सोल्लुगरार्कल नम्मुडैय बनारस इंदु यूनिवर्सिटी भारतियार इरुक्कै एन्र ओरु इरुक्कैयै एर्पडुत्ति भारतियारैयुम் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது. சாத்தியம் காசி தமிழ் சங்கமம் காய் ஆயோஜன் தப் ஹோ ரஹா ஹை ஜப் பாரத் நே அப்னி ஆஜாதி கே அம்ரித் கால் மே பிரவேஷ் கியா ஹை அம்ரித் கால் மே ஹமாரே சங்கல்ப பூரே தேஷ் கி ஏக்தா ஔர் ஏக்ஜுட் பிரயாஸோ சே பூரே ஹோங்கே பாரத் வோ ராஷ்ட்ர ஹை ஜிஸ்னே ஹசாரோ வர்ஷோ சே சம்போ மனாசி ஜானதாம் கே மந்திர சே एक दूसरे के मनों को जानते हुए सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है। काश्मीर काशी तमिल संगमम என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டில் சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஹமாரே தேஷ் மே சுபே உட்கர் சௌராஷ்டிரே சோமநாதம் சே லேகர் சேது பந்தே துராமேஷம் தக் 12 ஜோதிர்லிங்கோ கே ஸ்மரண் கி பரம்பரா ஹை. ஹம் தேஷ் கி ஆத்யாத்மிக ஏக்தா கோ யாத் கர்கே ஹமாரா தின் ஷுரு கர்தே ஹை. हम स्नान करते समय पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु. अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें, यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं. नाम कालयिल एलुंददुम சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால் சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேதுபந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம். இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடு தான் நமது நாள் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, பூஜை செய்யும் போதும் குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால் கங்கை யமுனை கோதாவரி காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள் அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. हमें आजादी के बाद हजारों वर्षों की इस परंपरा को, इस विरासत को मजबूत करना था, इस देश का एकता सूत्र बनाना था, लेकिन दुर्भाग्य से इसके लिए बहुत प्रयास नहीं किए गए. काशी तमिल संगमम आज इस संकल्प के लिए एक प्लेटफॉर्म बनेगा. ये हमें हमारे इस कर्तव्यों का बोध कराएगा और राष्ट्रीय एकता को मजबूत करने के लिए ऊर्जा देगा. சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்த தேச ஒற்றுமையை வளர்க்கும் இந்த செயலை செய்து நாட்டை வளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களாக இது நடக்காமல் போய்விட்டது. இப்போது இந்த காசி தமிழ்ச்சங்கமம் என்ற இந்த போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தேச ஒற்றுமையை வளர்க்கின்ற பணியை நாம் செய்யவிருக்கிறோம். சாத்தியம் பாரத் கா ஸ்வரூப் கியா ஹை, शरीर क्या है, ये विष्णु पुराण का एक श्लोक हमें बताता है जो कहता है उत्तरम यत् समुद्रस्य हिमाद्रश्चैव दक्षिणम वर्षम तद् भारतम नाम भारती यत्र संतति. अर्थात भारत वो जो हिमालय से हिंद महासागर तक की सभी विविधताओं और विशेषताओं को समेटे हुए हैं और उसकी हर संतान
भारतीय है। நம்முடைய நாடு என்றால் என்ன? இதனுடைய இந்த பரப்பு உடல் சரீரம் என்பது என்ன என்பதை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. இந்த ஸ்லோகம் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், வடக்கே இமாலயத்திலிருந்து தெற்கிலே குமரி வரை இந்த நாடு நம்முடைய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இவற்றோடு பலமாக விளங்குகின்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறது. भारत की इन जड़ों को, इन रूट्स को अगर हमें अनुभव करना है तो हम देख सकते हैं कि उत्तर और दक्षिण हजारों किलोमीटर दूर होते हुए भी कितने करीब है। संगम तमिल साहित्य में हजारों मील दूर बहती गंगा का गौरवगान किया गया था। तमिल ग्रंथ कलितोगे में वाराणसी के लोगों की प्रशंसा की गई है। हमारे पूर्वजों ने तिरुपुगल के जरिए भगवान मुर्गा का और काशी की महिमा एक साथ गाई थी। दक्षिण का काशी कहे जाने वाले तेन काशी की स्थापना की थी। இந்திய திருநாட்டின் இந்த மூலங்களை வேர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த போன்ற சங்கமம் நிகழ்ச்சிகளால் தான் இதனை பாதுகாக்க முடியும். தமிழின் சங்க இலக்கியத்தில் பல்வேறு காசியை பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. கலித்தொகையில் செய்திகள் கிடைக்கின்றன. திருப்புகழில் காசியை பற்றியும் முருகனை பற்றியும் பாடப்பட்ட பாடல்கள் கிடைக்கின்றன. தமிழகத்திலே தென்காசி என்ற ஒரு ஊர் இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சாத்தியம் ये भौतिक दूरियां और ये भाषा भेद को तोड़ने वाला अपनत्व ही था जो स्वामी कुमार गुरु पर तमिलनाडु से काशी आए और इसे अपनी कर्मभूमि बनाया था। धर्मापुरम आदिनम के स्वामी कुमार गुरु पर ने यहां केदार घाट पर केदारेश्वर मंदिर का निर्माण कराया था। बाद में उनके शिष्यों ने तंजावुर जिले में कावेरी नदी के किनारे काशी विश्वनाथ मंदिर की स्थापना की थी। பரப்பளவின் அடிப்படையிலான இந்த தூரம் எப்படி குறுகிவிட்டது என்பதை இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய ஒரு எண்ணத்தை குமரகுருபர சுவாமிகள் காட்டியுள்ளார். அவர் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து கேதார்காட் பகுதியில் ஒரு மடத்தை நிறுவி தமிழையும் பாரதத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டினார். பிறகு தமிழ்நாட்டிற்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தார். மனோன்மணியம் சுந்தர் நார்ஜி நே தமிழ்நாடு கே ராஜ்ய கீத் தமிழ் தாய் வார்த்து கோ லிகா ஹை கஹா ஜாதா ஹை கி உன்கே குரு கோட்கா நல்லூர் சுந்தரர் சுவாமிகள் ஜி நே காசி கே மணிகர்ணிகா காட் பர் காபி சமய பிதாயா தா குத் மனோன்மணியம் सुंदर नार जी पर भी काशी का बहुत प्रभाव था। तमिलनाडु में जन्म लेने वाले रामानुजाचार्य जैसे संत भी हजारों मील चलकर काशी से कश्मीर तक की यात्रा करते थे। आज भी उनके ज्ञान को प्रमाण माना जाता है। மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய குருநாதர் மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்தினை எழுதியவர். அவருடைய குருநாதர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் இங்கே மணிகர்ணிகா காட் என்கின்ற அந்த படித்துறை அருகிலே வந்து சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் அமைத்திருக்கிறார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிஜி கி லிகி ராமாயண் ஒரு மகாபாரத் சே தக்ஷிண் சே உத்தர் தக் புரா தேஷ் ஆஜ் பி இன்ஸ்பிரேஷன் லேதா ஹை முஜே யாத் ஹை மேரே எக் டீச்சர் நே முஜே கஹா தா कि तुमने रामायण और महाभारत तो पढ़ ली होगी, लेकिन अगर इसे गहराई से समझना है तो जब भी तुम्हें मौका मिले तुम राजा जी ने जो रामायण महाभारत लिखेंगे वो पढ़ोगे तो तुम्हें कुछ समझ आएगा। मेरा अनुभव है रामानुजाचार्य और शंकराचार्य से लेकर राजा जी और सर्वपल्ली राधाकृष्ण जी तक दक्षिण के विद्वानों ने भारतीय दर्शन को समझे बिना हम भारत को नहीं जान सकते। ये महापुरुष है उनको हमें समझना होगा। தமிழகத்தின் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள்
ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் எங்களிடத்திலே சொன்னார், நீ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்திருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய இந்த இரு காவியங்களையும் நீ படிக்கவில்லை என்றால் அது முழுமை பெறாது என்று அவர் சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜாச்சாரியார், சங்கராச்சாரியார் ஆகியோர் தென்னகத்திலிருந்து வட இந்தியா வந்து காசி காஷ்மீர் முதல் சென்று இங்கே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியோ ஆஜ் பாரத் நே அப்னி விராசத் பர் கர்வ கா பஞ்ச பிராண் சாம்னே ரக்கா ஹை. துனியா மே கிசி பி தேஷ் கே பாஸ் கோய் பிராச்சீன் விராசத் ஹோதி ஹை तो वो देश उस पर गर्व करता है, उसे गर्व से दुनिया के सामने प्रमोट करता है। हम इजिप्ट के पिरामिड से लेकर इटली के कोलोसियम और पीसा की मीनार तक ऐसे कितने ही उदाहरण देख सकते हैं। பாரதத்தின் பழம் பெருமையை, பழைய கால வளர்ச்சியை நாம் இன்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களிடம் உள்ள பழமையான சில செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக எகிப்தில் உள்ள பிரமிடுகள், இத்தாலியில் உள்ள கொலோசியம் போன்றவை, இவற்றையெல்லாம் உலகிற்கு எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹமாரே பாஸ் பி துனியா கி சப்சே பிராச்சீன் பாஷா தமிழ் ஹை, ஆஜ் தக் யே பாஷா உத்னி ஹி பாப்புலர் ஹை, உத்னி ஹி லைவ் ஹை. दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं। இந்தியாவிலும் நம்முடைய திருநாட்டிலும் பழமையான ஒரு விஷயம் உள்ளது, அது என்னவென்றால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் பழம் பெருமையை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி இருக்கிறது என்பதை கேட்டு உலக மக்கள் மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள். அந்த மொழியை நாம் கௌரவம் தந்து வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். யே ஹம் 130 கரோர் தேசவாசியோ கி ஜிம்மேதாரி ஹை கி ஹமே தமிழ் கி இஸ் விராசத் கோ பச்சானா பி ஹை, उसे समृद्ध भी करना है। अगर हम तमिल को भुलाएंगे तो भी देश का नुकसान होगा, और तमिल को बंधनों में बांध कर रखेंगे तो भी इसका नुकसान है। हमें याद रखना है, हम भाषा भेद को दूर करें, भावनात्मक एकता कायम करें। இந்திய திருநாட்டின் 130 கோடி மக்களின் கடமை தமிழ் மொழியை காக்க வேண்டும். நாம் தமிழ் மொழியை காக்க தவறினால் நம் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படும். அவ்வாறு தமிழ் மொழியை காக்க தவறினால் தமிழ் மொழிக்கும் நஷ்டம் ஏற்படும். எனவே நம் இடையே உள்ள மொழி பேதங்களை எல்லாம் தவிர்த்து தமிழ் மொழி போன்ற பழமையான மொழியை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். சாத்தியம் காசில் तमिल संगमम, मैं मानता हूं ये शब्दों से ज्यादा अनुभव का विषय है। अपनी इस काशी यात्रा के दौरान आप उनकी मेमोरी से जुड़ने वाले हैं तो आपके जीवन की पूंजी बन जाएंगे। मेरे काशीवासी आपके सत्कार में कोई कमी नहीं छोड़ेंगे। நண்பர்களே, இந்த காசி தமிழ்ச்சங்கம் என்பது நான் நினைக்கிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அனுபவங்களையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு திரும்பிச் செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய எண்ணத்தை, நினைவினை இந்த காசி நகரத்து மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. मैं चाहता हूं तमिलनाडु और दक्षिण के दूसरे राज्यों में भी इस तरह के आयोजन हो, देश के दूसरे हिस्सों से लोग
वहां जाएं, भारत को जिए, भारत को जाने, मेरी कामना है। काशी तमिल संगमम, इससे जो अमृत निकले उसे युवा के लिए रिसर्च और अनुसंधान के जरिए आगे बढ़ाएं। ये बीज आगे राष्ट्रीय एकता का वटवृक्ष बने। राष्ट्रहित ही हमारा हित है। नट्टो नलने नमद नलन, ये मंत्र हमारे देशवासी का जीवन मंत्र बनना चाहिए। इसी भावना के साथ आप सभी को एक बार फिर ढेरों शुभकामनाएं। இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி போல பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வர வேண்டும், இங்கிருந்தும் தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டும், ஒற்றுமை உணர்வு வளர வேண்டும், நாட்டு நலனே நமது நலன் என்பதை நாம் மனதிலே இருத்தி செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, தன்யவாத், வணக்கம்।